ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிபிசி டைரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட் பிகனர்வாலா பற்றி தான். நமக்கு இங்கே வந்து நார்த் இண்டியன் டிஷ்ஷஸும் கிடைக்கும், சவுத் இண்டியன் டிஷ்ஷஸும் கிடைக்கும். சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்ட்டி ஒரு ஃபேமிலி டின்னர் அது மாதிரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸஸ் ஆர் ரீசனபிள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ரொம்ப ஸ்பைசி அந்த மாதிரியும் இல்லை. ஸோ எல்லா நார்த் இண்டியன் டிஷ்ஷஸும் நமக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி சாட் ஐட்டம்ஸ் ஆசம் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி, ஸ்வீட், ஹாட் பிவரேஜஸ், அப்புறம் இண்டியன் பிரெட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்டு ஜெயின் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஒரு தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பாருங்கள், ரெண்டு வீட் ரோட்டி இருக்குது, அண்டு ரைஸ் இருக்குது, அண்டு தால் மக்னி, பன்னீர் கறி எல்லாமே இருந்தது. அண்ட் ஒரு பிளேட் பன்னீர் கட்லெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வந்தோம். ஸோ அங்கே பார்த்தா நமக்கு தேவையான சிரப்ஸ் இருந்துச்சு நிறைய ஃப்ளேவர்ஸில். அண்டு இன்ஸ்டன்ட் பானிபூரி அவங்க ஒரு கிட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு போனால் நம்ம வித்தின் மினிட் நம்ம ஒரு குயிக் பானிபூரி வீட்டில் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிடணும் போல். ஸோ எல்லா மில்க் ஸ்வீட்ஸ், கோவா ஸ்வீட் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஸோ நீங்களும் வந்து இந்த பிகனர்வாலா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது அரவுண்ட் சென்னையில் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம். ஒரு ஆசம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நான் சொல்வேன்.